ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார். அந்த மகானுடைய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருப்பார். கண்டிப்பாக அந்த ஊரில் அவர் வந்து ராத்திரி தங்க மாட்டார். அப்படி அவர் தங்கினார் அப்படின்னா, அதாவது ஒரு நாள் பொழுது, ஒரு நாள் பொழுது தான் ஒரு ஊரில் இருப்பார். அந்த நாள் பொழுதுல வந்து அந்த ஊர்லேயே உண்மையானவருடைய வீட்டில் தான் சாப்பிடுவார். அதாவது பொய் சொல்லாதவங்க வீட்டில் தான் அவர் சாப்பிடுவார். இப்படி அந்த ஞானி, அந்த பெரிய மகான் ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்க, அன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு வராரு. கிராமமும் இல்லாமல் ஒரு பெரிய டவுனும் இல்லாமல் ஒரு ஊர். அந்த ஊருக்கு வந்த உடனே அங்கே ஊரில் இருக்கிற பெரியவங்க கிட்டெல்லாம் வந்து விசாரிக்கிறார், இந்த ஊரில் உண்மையானவர் யாரு, பொய் பேசாதவர் யாரு, அடியாருக்கு உதவுற குணம் இருக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஊர் பெரியவங்கள்லாம் வந்து இவர் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய வீட்டை வந்து காமிக்கிறாங்க. அந்த வீடை பார்த்தாலே தெரியுது, செல்வ செழிப்போடு இருக்குது, பெரிய மாடி வீடு. இந்த மகானும் வீட்டுப்படி ஏறி போய் கதவை தட்டி, இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டு உரிமையாளர் விழுந்தடிச்சிட்டு ஓடி வந்து வணக்கம் பண்ணி அவரை வரவேற்று, அவரை உட்காரத்துக்கு அழகான ஒரு ஆசனமெல்லாம் வச்சு, அதை சுத்தம் பண்ணி எல்லாம் வச்சு, ரொம்ப கரெக்டாக அக்கறையாக மரியாதை பண்ணி அவரை கவனிச்சிக்கிறாங்க. மகான் வந்து சேம லாபங்கள் ஃபஸ்ட்டு அந்த குசல விசாரிப்புக்கெல்லாம் அப்புறம் மெதுவாக கேட்குறார், பா உங்களுக்கு பணம் இருக்கா, உங்கள் சொத்து மதிப்பு என்னது? 22,000 ரூபா அப்படிங்கிறாரு. 22,000 ரூபாயா? ஊரில் நாம் விசாரித்தப்ப இவர் லட்சாதிபதின்னு சொன்னாங்களே அப்படின்னு குரு வந்து, அந்த மகான் வந்து யோசிக்கிறாரு. சரி, பொய்யே சொல்லாதவர்னு வர சொன்னாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கா சாமி ஒரு பையன்தான். ஆ, ஒரு பையனா? திரும்பவும் அந்த மகான் யோசிக்கிறார், ஊருக்குள்ளே இவருக்கு 4 பசங்கன்னு சொன்னாங்க, இந்த ஆள் என்னடானா ஒரு பையன் சொல்கிறாரு. சரி, உங்களுக்கு வயசு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு மகான். அதுவா சாமி, எனக்கு வந்து 3 வயசு 5 மாதம் 7 நாள் 1.5 மணி நேரம் அப்படிங்கிறார். அவ்வளோதான். மகானுக்கு செம கோபம். ஏயா, ஏன் நான் வந்து உண்மையே சொல்கிறவங்க, பொய்யே சொல்லாதவங்க வீட்டில் தான் நான் வந்து பசிப்பாடு பண்ணுறது வழக்கம், பசியாடுறது வழக்கம். ஊரில் நான் விசாரித்தப்ப நீங்கள் லட்சாதிபதின்னு சொன்னாங்க, 4 பசங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு வயசு 60ன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் இங்கே வந்து பொய்யா புழுவிட்டு இருக்கிறீங்க. மற்றதெல்லாம் கூட பரவாயில்ல, பரவாயில்லன்னு எதுவுமே ஒதுக்க முடியாது, ஆனால் தெரிஞ்சே 3 வயசு 5 மாதம்னு சொல்லாமா, என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு மகான் வந்து ஏகபோகமாக அவர்கிட்ட திட்டுறாரு. செம்மையாக திட்டிட்டு என்ன சொல்கிறாரு, சே இப்படி ஒரு பொய்யருடைய வீட்டில் நான் வந்து பசி ஆடுறதா? வாய்ப்பே இல்லை, ஆளை விடுங்க, இந்த மாதிரி ஒரு பொய் சொல்கிற ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு அவரை ஏகமாக திட்டிட்டு கிளம்ப எத்தனைக்கிறாரு. அப்போது அந்த வீட்டு உரிமையாளர் வந்து, சாமி நான் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் என்னை நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிறார். என்னது, உண்மையாக தான் சொல்கிறியா? உங்கள் வீட்டு கணக்கு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். கணக்கு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அதில் இருப்பு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. என்னப்பா, தோ கணக்கு புஸ்தகம் வந்து 1 லட்சம் ரூபான்னு சொல்லுது, நீ சொன்ன கணக்கு 22,000க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிறாரு மகான். உண்மைதான், திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து பொய் சொல்லலை, அதில் இருப்பு 1 லட்சம்னு போட்டிருக்கு. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, தர்ம காரியங்களுக்கு செலவிட்ட வகையில் கணக்கு இதுவரை செலவு 22,000னு போட்டிருக்கு. அந்த பணம் தானே சாமி எனக்கு, என்னுடைய பணம். அதாவது நான் போகும்போது காசு பணம் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, ஆனால் நான் பண்ணுற தர்மத்தை தான் நான் போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன், அந்த புண்ணியத்தை தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நான் இதுவரைக்கும் 22,000 ரூபாய் பெருமானம் உள்ள புண்ணியத்தை தர்மத்தை தான் நான் சம்பாதிச்சிருக்கிறேன். ஸோ அதுதான் என்னுடைய சொத்து, அதனால் என்னுடைய பணம், என்னுடைய சம்பாத்தியம் 22,000 தான் அப்படிங்கிறாரு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். மகானுக்கு ஒரு வகையில் இவர் சொல்கிறது வாஸ்தவந்தானே, எவ்வளவுதான் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் நாம் சம்பாதிச்சதை அத்தனையும் எடுத்துகிட்டு போக முடியாது. கண்டிப்பாக
தர்மம் பண்ணின பணம் புண்ணியம் அதுதான். அந்த வகையில் 22,000 இவர் சொல்கிறது கரெக்டு. ஆனால் பிள்ளைங்க ஏன்ப்பா, 4 பிள்ளைங்களாச்சே உனக்கு, நீ வந்து ஒரு பையனை தானே சொல்கிற. இப்போவும் சொல்கிறேன் சாமி, எனக்கு ஒரு பிள்ளை தான், அதை நான் உங்ககிட்டயே நிரூபிக்கிறேன். என் பெரிய மகனே நடராஜா, இங்கே கொஞ்சம் வாப்பா அப்படின்னு குரல் கொடுக்குறார். ரொம்ப முக்கியம், அங்கே வந்து நான் என்ன கிழிக்க போகிறேன், என்னத்த சொல்லணுமோ சொல்லி தொலை, நான் இருக்கிற இடத்துல எல்லாம் வர முடியாது அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு குரல் வருது. இவர் புன்னகை புரிஞ்சிட்டு, வேலுச்சாமி கொஞ்சம் எழுந்து வாப்பா, நம்மளை பார்க்க ஒரு மகான் வந்திருக்காரு அப்படிங்கிறார். மகானா, நீயே சோத்தை போட்டு வீட்டில் உட்கார வை, முக்கியமான கட்டத்தில் நான் சீட்டு ஆடிட்டு இருக்கிறேன், அதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு குரல் வருது. சிதம்பரம் கொஞ்சம் இங்கே வந்துட்டு போறியாப்பா, உங்கள் அப்பா கூப்பிடுறேன் அப்படிங்கிறார். ஆமாம், கூப்பிட்டுக்கிட்டே கடை, அப்போ நான் இருந்து என்னத்தை நீ வந்து கிழிச்ச எங்களுக்காக, போய் சேராமல் இன்னும் எங்கள் உசுரை வாங்கிட்டு இருக்க பாரு, நீ எல்லாம் ஒரு அப்பன்னு உள்ளேருந்து ஒரு குரல் வருது. கடைசியாக மகானுக்கு செம்ம கோவம், ஆனாலும் அந்த வீட்டு சொந்தக்காரர் என்னவோ சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னும் 3 பிள்ளைங்களை கூப்பிட்டார். இன்னும் கடைசி பிள்ளை கந்தசாமி மகனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வேகமாக ஒருத்தங்க ஓடி வர சத்தம் கேட்குது. அந்த இளைஞன் வந்து இந்த மகானை பார்த்ததும் வணங்கி, அவங்க அப்பாவையும் வணங்கி, என்னப்பா கூப்பிட்டீங்களா, மகான் வந்திருக்காரா, அவருக்கு பசியாடுறதுக்கு பால் பழம் கொண்டு வரட்டுமா, அவர் தாகம் தணிக்க தண்ணி கொடுக்கட்டுமான்னு கீழே கடந்த விசிறியை எடுத்து மகானுக்கு விசிறிட்டு பக்கத்தில் நிற்கிறான். இப்போ அந்த வீட்டு சொந்தக்காரர் மகானை பார்த்து புன்சிரிப்பு சிரிக்கிறார். ஐயா, என்னுடைய எண்ணத்துக்கு ஒருமித்த கருத்தோடு இருக்கிறவன் தானே என் புள்ள, அப்படி பார்த்தா இவன் தானே ஐயா என் புள்ள, மீதி 3 நான் பெற்ற கடன் அல்லவா அப்படிங்கிறார். உண்மை 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 உண்மைன்னு இப்போ மகானுக்கு மனசு சமாதானம் ஆகுது. இந்த கடைசியாக வயசு விஷயம், அங்கேயும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு மகான் யோசிக்கிறார். அவர் யோசிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டு சொந்தக்காரர் சொல்கிறார், ஐயா ஒரு நாளைக்கு நான் 1.5 மணி நேரம்தான் இறைவனை நினச்சி வழிபாடு பண்ணுறேன், பிரார்த்தனை பண்ணுறேன், மீதி நேரம் எல்லாம் பொருள் ஈட்டுறதுலையும் என் குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்புலையும் நான் வந்து செலவிட்டுடுறேன். 5 வயசுலேருந்து நான் இறைவனை வந்து வழிபடுறேன். அப்போது கணக்கு பண்ணி பார்த்தா என்னுடைய வயசு 3 வருஷம் 5 மாதம் 7 நாள் 1.5 மணி நேரம் தானே ஐயா. இறைவனை நான் நினச்சி நினைக்கிற, துதிப்பாடுற, பிரார்த்திக்கிற நேரம் மட்டும்தானே நான் வந்து என்னுடைய வயசாக கொள்ள முடியும். அதுதானே என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செயல்படுற ஒரு விஷயம். இறைவனை நினச்சி நான் நன்றி செலுத்துகிற நேரம் அது மட்டும்தானே ஐயா நான் வந்து வயசாக கொள்ள முடியும். இந்த தேகம் பிறந்து 60 வயசு ஆனாலும் என்னுடைய உள்ளத்திற்கு, என்னுடைய தெய்வீக வழிபாட்டிற்கு வயது அதுதான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மகானுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது, பயங்கர புலங்காகிதம் அடையிறாரு. யாம அவர் வீட்டில் ராத்தங்கி அவங்க வீட்டில் நிம்மதியாக ஆனந்தமாக பசியாரிட்டும் அந்த குடும்பத்துக்கு எல்லா க்ஷேமமும் வரணும்னு ஆசீர்வாதமும் பண்ணிட்டு கிளம்புறார். ஆக நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ செல்வம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அதில் நாம் எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கோம் அந்த புண்ணிய கணக்கு தான் நம்ம கூட வரப்போகுது. நம்ம எண்ணத்துக்கு ஒத்தாக இருக்கிற பிள்ளைங்க தான் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், மற்றதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் பர்த், அவ்வளோதான். அடுத்தது இறைவனை நினச்சி நாம் செலவிடுற நேரம்தான் நம்ம ஆயுசு. மற்றபடி இந்த உடம்புக்கு என்ன வேணாலும் வயசு இருக்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு வித்தியாசமான கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறு ஒரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.